அனைவருக்கும் வணக்கம். இது நலம் தரும் நவராத்திரி. நவராத்திரியுடைய சிறப்பை நம்ம இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம 5வது நாள்ல இருக்கோம். இன்னும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், செக்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம வந்து மகாலட்சுமி தேவிய போற்றி வணங்கிட்டு இருக்கோம். அப்படி மகாலட்சுமி தேவிய பூஜை செய்யற 2வது நாள் கொலுல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து கோலாப்பூர்ல வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மகாலட்சுமி தேவியுடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கறத பத்தி நமக்காக திருமதி சுஜித்ரா அவர்கள் சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்ல, வழக்கம் போல அவங்க நமக்காக ஒரு அற்புதமான பாடலும் வச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன பாடல் இன்னைக்கு நமக்காக பாட போறாங்கன்னு பார்க்கலாம். மகாலட்சுமி ஜகன்மாதா மனம் இறங்கி வரமருள் மகாலட்சுமி, ஜகன்மாதா மனம் இறங்கி வரமருள் மகாலட்சுமி, ஜகன்மாதா மனம் இறங்கி வரமருள் மகாலட்சுமி, அற்புதமான க்ஷேத்திரத்துல வீற்றிருக்கின்றாள். அப்பேற்பட்டவளை மகாலட்சுமி அஷ்டகத்துல சொல்லும் பொழுது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதேன்னு ஆரம்பிக்கும். அதுல நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி அப்படின்னு வருது. கோலாசுரன் அப்படிங்கிற அசுரன் ரொம்ப அதீதமான வரங்களை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அக்கிரமங்கள் பல பண்ண ஆரம்பிச்சான். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் தெய்வங்கள் அவதாரம் பண்ணியோ இல்ல பிரத்யக்ஷமா தோன்றியோ அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணுவா. அப்படி மகாலட்சுமியானவள் துஷ்டனான இந்த கோலாசுரனை வதம் பண்றா.
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எண்ணில் அடங்காத பல கஷ்டங்களை கொடுக்கறானாம். அப்ப கொடுக்கும் பொழுது மகாலட்சுமி ஆனவள்கிட்ட அத்தனை பேரும் பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது அந்த மகாலட்சுமி பிரத்யக்ஷமா தோன்றி கோலாசுரனை வதம் பண்றா. அதனால அந்த கோலாசுர பயங்கரி அப்படிங்கிற நாமகரணமும் அவளுக்கு வருது. இன்னொரு பக்கம் கோலாசுரனை வதம் பண்ணி அவள் இருக்கும் க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரசித்தியான கோலாப்பூர் அப்படிங்கிற பெயரும் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தது. இன்னைக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னா தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. மகாராஷ்டிரால ரொம்ப முக்கியமான கோவில்கள்ல கோலாப்பூர் அப்படிங்கிறதும் ஒண்ணு. அந்த கோலாப்பூர்ல மகாலட்சுமி வீற்றிருக்கும் கோலமானது சாந்தம் மகாவிஷ்ணுவோடு இருக்கிறதாக சொல்ல வருது. ஆனால் வரலாறு சற்று பின்னோக்கி பார்த்தால் எப்படி வருது, பத்மாவதி கல்யாணத்திற்கும் கோலாப்பூர் மகாலட்சுமிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. பிருகு முனிவர் ஒரு ஒரு லோகமாக செல்கின்றார், பிரம்மலோகம் செல்கின்றார், சிவலோகம் செல்கின்றார். ரெண்டு லோகத்திலையுமே அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவருடைய சாபத்தை கொடுத்துட்டே வரார். அப்போ மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய லோகத்துக்கு வந்த உடனேவே மகாவிஷ்ணு இவரை கவனிக்காத மாதிரி இருக்காரோன்னு கோபப்பட்ட பிருகு மகரிஷி என்ன பண்ணினார், மகாவிஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்துல தன்னுடைய காலால உதைக்கிறாராம். அப்ப வக்ஷஸ்தலத்துல காலால உதைச்ச உடனே மகாவிஷ்ணுக்கு வலி வந்ததோ இல்லையோ, அந்த வக்ஷஸ்தலமானது தேவி வாசம் பண்ணக்கூடிய இடம், ஸ்ரீதேவியான மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் அந்த வக்ஷஸ்தலமானது. அப்போ மகாலட்சுமியை எட்டி உதைக்கிற மாதிரி ஆயிடுத்து. இதுல மகாவிஷ்ணு பிருகு முனிவர் கிட்ட கோபப்படணும் இல்லையா, என்னுடைய மனைவி வீற்றிருக்கும் இடத்தை நீங்க உதைச்சுட்டேளே அப்படின்னு கோபப்படணும் இல்லையா. ஆனா மகாவிஷ்ணு அதுக்கு பதிலா என்ன பண்ணினார், என்னுடைய வக்ஷஸ்தலத்துல உங்களுடைய பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும், உங்க காலுக்கு வலிக்க போறது, என்னுடைய வக்ஷஸ்தலத்தை உதைச்சதுனால உங்க காலுக்கு வலி வரப்போறது அப்படின்னு சொல்லி பிருகு முனிவருடைய பாதத்தை மகாவிஷ்ணு பிடிச்சு விடுறாராம். லக்ஷ்மி ஆனவள் மகாவிஷ்ணுக்கு பாத சேவனம் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியவள் பார்க்க பிருகு மகரிஷிக்கு மகாவிஷ்ணு பாத சேவனம் பண்ணிட்டு இருந்தாராம். இத பார்த்த உடனே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தது. அவ என்ன பண்ணினா, என்ன சற்றும் மதிக்காத இந்த இடத்துல நாயே இருக்கணும், பிருகு மகரிஷி வக்ஷஸ்தலத்துல உதச்ச பொழுது ஏன் இப்படி உதச்சேல்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் கால் வலிக்க போறதோன்னு நீங்க அவர் பாதத்தை போய் பாத சேவனம் பண்ணிட்டு இருக்கேள், அப்படி இருக்கும் பொழுது இந்த க்ஷேத்திரத்துல நான் இனி இருக்க மாட்டேன், இந்த இடத்துல நான் இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேந்து புறப்பட்டு அவ வந்து இருந்த க்ஷேத்திரம் தான் இந்த கோலாப்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். பத்மாவதி கல்யாணம் ஆறுத்துக்காகத்தான் தேவி மகாவிஷ்ணுவை பிரிஞ்சாலும், பத்மாவதி கல்யாணம் முடிஞ்ச உடனே மகாவிஷ்ணுவும் இந்த இடத்துல வந்து இவளோட இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த கோலாப்பூர் மகாலட்சுமியை பிரார்த்தித்து அவளுடைய பேரருளை நாம் பெறுவோம். சோ நவராத்திரியுடைய சிறப்பெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு நாளுமே நமக்காக திரு மகேஷேகர் அவர்கள் ரொம்பவே அழகா தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரெண்டாவது நாள்ல இருக்கோம் மகாலட்சுமி தேவியை பூஜை செய்யறதுல. இந்த மகாலட்சுமி தேவி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தேவை செல்வம், அதை தேடிதான் நம்ம எல்லோருமே ரொட்டீன் லைஃப்ல ஓடிட்டே இருக்கோம். சோ நவராத்திரியில நம்ம இருக்கிறது ஐந்தாவது நாளா இருந்தாலும் மகாலட்சுமி தேவியை போற்றி பூஜை செய்வது இது இரண்டாவது நாள். சோ மகாலட்சுமி தேவியுடைய சிறப்புகள் என்னென்ன, அவங்களை எப்படி வந்து பூஜை செய்து முறையா வழிபடணும் அப்படிங்கறத நமக்காக ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ்வர் அவர்கள் சொல்லித்தர போறாங்க, பார்க்கலாம். மகாதேவியே ஜவத்மஹே விஷ்ணு பத்னி சதீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். தினம் தினம் நவராத்திரியின் விசேஷங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நவராத்திரியில் ஐந்தாம் நாள், நாலு நாட்கள் கழிந்து ஐந்தாவது நாள் வரதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நாலு விதமான பிரச்சனைகள் போய் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் நாளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது என்னது, தீபம். தீப ரூபிணியா யார் இருக்கா, சக்தி ரூபிணியா யார் இருக்கா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. லக்ஷ்மி அம்பாளுடைய இரண்டாம் நாள் பூஜை ரொம்ப மகத்துவமான பூஜை. அம்பா வந்து கமலாத்மிகாளா, கமலாத்மிகாவா அனுகிரகம் பண்ணுவாளா. ஆதிசங்கர பகவத் பாதால் ஒவ்வொரு வீட்லயா பிக்ஷை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த காலத்துல பிக்ஷா தர்மம்னே இருந்துன்னு இருக்கு. இந்த பிக்ஷா தர்மத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இல்லைனா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிக்ஷா தர்மமாக இந்த குழந்தையா அப்படின்னு தினம் தினம் ஒவ்வொரு வீட்டுக்கா போயின்னு இருக்கா. பகவத் பிக்ஷாம் தேஹி அப்படின்னு கேட்குறா. இந்த பகவத் பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்துட்டு இல்லைனா
எல்லாரும் நினைப்பா பிக்ஷைங்கிறது இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கலாம், அந்த பிக்ஷை கிடையாது, ஞானம்ங்கிற பிக்ஷை தான் அந்த இடத்துல சொல்லப்படுறது. இப்படி ஒவ்வொரு வீட்லேயா கேட்கும் பொழுது ஒரு வீட்டில் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, அந்த அம்மா கிட்ட சாப்பிட்றது கூட கிடையாது, மூணு நாளாக பசி பட்னியோடு உட்காந்துட்டுருக்கா. ஐயோ வெளியில் வந்து எட்டி பார்க்குறா, சாக்ஷாத் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சங்கரர் வரார். இப்படி சிவஸ்வரூபமாக இந்த குழந்தை வந்துட்டு இருக்கேன், நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கா. இப்படி வருத்தத்திலிருந்து எட்டி பார்க்குறா, மனசெல்லாம் தவிக்கிறது, ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. கடைசியில் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குறது பக்கத்து வீட்டில், பகவத் பிக்ஷாம் தேகின்னு கேட்டுருது. இந்த காலத்தில் இருந்தால் சட்டுன்னு இல்லைன்னு சொல்லிவிடுவோம், ஆனால் அப்போ அப்படி கிடையாது. பிக்ஷா தர்மத்தில் ஏதேனும் கொடுக்கணும், நமக்கு இருக்கோ இல்லையா அவளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தர்மத்தை அந்த காலத்தில் கடைப்பிடிச்சுட்டு இருக்கா. இனிமே நம்மளும் அதை பழகிக்கணும். ஆக அடுத்த வீடு இந்த பெண்மணியோட வீடு. அம்மா நான் என்ன கொடுப்பேன் என்ன தருவேன் தெரியலையேன்னு வேண்டா, சட்டுன்னு ஒரு யோசனை வந்தது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு நெல்லிக்கனி இருக்கே, இந்த நெல்லிக்கனியிலேருந்து ரெண்டு நெல்லிக்காய் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அதை குடு 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 குடுன்னு ஓடி போகிறா. அந்த நெல்லிக்கனி எடுத்துகிட்டு வந்தால் பகவத் பிக்ஷாந்தேவி ஒன்றாச்சு ரெண்டாச்சு மூணு தடவை கூப்பிட்றார். அந்த அம்மா சட்டுன்னு ஓடி வரா, ஓடி வந்துட்டு தலையை குனிஞ்சுட்டு, குழந்தை இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் ஆயிடுத்து, இன்னைக்கு நெல்லிக்காய் தான் இருக்குன்னு சொல்கிறா. கண்ணிலிருந்து அப்படி சொல்லும் பொழுது ஆயிடுத்துன்னு சொல்லும்போது ஒன்று இல்லைன்னு அந்த காலத்தில் வாயிலேயே வராதான், எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு தான் பெண்கள் சொல்கிறது வழக்கம். உப்பு நிறைஞ்சிருக்கு, சர்க்கரை நிறைஞ்சிருக்கு, காப்பி பொடி நிறைஞ்சிருக்கு, வீட்டில் இல்லைன்னு பெண்கள் சொல்லவே மாட்டாளாம். அப்படி சொல்றத ஐயோ இப்படி சொல்றோமேன்னு சொல்லிட்டு கண்ணிலிருந்து தண்ணி விழுகிறது. அதை சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் ஆதிசங்கரர் பார்த்துடுறார். அம்பாளுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், மகாலட்சுமிக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், இருப்பினும் இந்த அம்மா இவ்வளவு சிரமப்படுறாளே. எல்லாரும் சொல்லுவா தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம், நானா தான தர்மத்தை செய்துவிட்டு தனக்கு இல்லையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. தான தர்மங்கள் தான் முதல்லன்னு சொல்லி தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த பத்னிக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை நோக்கி பாடுற, அம்பாளை நோக்கி வேண்டுற. ஆதிசங்கர பகவத் பாதால் அம்பாளை நோக்கி வேண்டுற. அப்படி வேண்டி அந்த அம்பாளாகப்பட்டவள் அனுகிரகம் பண்ற அந்த அம்மாவுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் நிறையுது. இதெல்லாம் நடந்திருக்கே, இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் கௌரி விரதம், தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஏன் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பெண்கள் தன் கணவன் நலனுக்காக சுமங்கலி பிரார்த்தனை, வீட்டில் மகாலட்சுமி ஆராதனை வேண்டிக்கிறது எத்தனை வீட்டில், இப்ப எல்லா வீட்லையும் வேண்டிக்கிறா. அம்பாளுடைய அனுகிரகம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் அனுகிரகம் செய்வாளுங்கிறதுல மாற்றமே கிடையாது. அப்ப அவ்வளவு அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த அம்பாள் ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வேண்டினாலும் அனுகிரகம் செய்வாள். ஆனா பரமேஸ்வரரே அம்பாளை வேண்டி இருக்காருங்கிறது இந்த ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ரூபத்தில் தெரியுது நமக்கு. அந்த மாதிரி நம்ம தினம் தினம் அம்பாளை போற்றி வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா அவ்வளவு சக்தி கொடுப்பாளாம். அம்பாளுடைய மந்திரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டாம். தினம் தினம் சொல்லக்கூடிய அந்த 108 நாமாக்கள் அம்பாளுடைய மந்திரம், அம்பாளுடைய அஷ்டகம், நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே, சங்கு சக்கர கதாகஸ்த மகாலட்சுமி நமோஸ்துதே. தினம் தினம் நம்ம அம்பாளை வணங்குறோம். அப்படி வணங்குறதுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா செல்வம் செழிக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நவராத்திரியில் 5வது நாளாக துர்காம்பாளை பூர்த்தி செய்து அடுத்தது பார்த்தோம்னா லக்ஷ்மி அம்பாளுடைய விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி லக்ஷ்மி அம்பாளுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அம்பாளை நினைத்து அம்பாளுடைய நாமங்களை சொல்லும் பொழுது அவள் நின்று அனுகிரகம் செய்வாளுங்கிறத ஒரு அற்புதமான ஆதிசங்கர பகவத் பாதருடைய கதையிலிருந்து நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது
நேயர் வீட்டு குழு. சோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு குழுவை பாத்துட்டு இருக்கோம். ஏன் நீங்க எல்லாம் வந்து லைவா போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல எல்லாம் பாப்பீங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்செப்ட் தீம் பேஸ்ல எல்லாம் குழு வச்சு அசத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாக்காம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்கான ஒரு அற்புதமான செக்மெண்ட் தான் இந்த நேயர் வீட்டு குழு. சோ இந்த நேயர் வீட்டு குழு செக்மெண்ட்ல நம்ம யார போய் பார்க்க போறோம், அவங்க என்ன மாதிரியான தீம் பேஸ்ல குழு வச்சிருக்காங்க, அவங்க எப்படி அவங்களுடைய பூஜை செட்டப் மாத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வெல்கம் டு ரஞ்சினி ராம் பிரியன்ஸ் குழு. இன்னைக்கு நாங்க வச்சிருக்கிற குழுவோட தீம் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன். ட்ரெடிஷ்னல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம சரஸ்வதி, லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, பிள்ளையார், அப்புறம் ஹயக்ரீவர், ராமானுஜர், ரங்கநாதர், அப்புறம் ராமர் செட்டு, தசாவதார செட்டு, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் வச்சுருக்கோம். மாடர்னில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கொலுன்ற ஒரு தீமில் வச்சுருக்கோம். இன்டர்நேஷ்னல் டால் கலெக்ஷன், துபாய் செட்டு, சிங்கப்பூர், அப்புறம் ஆப்பிரிக்கன் டால்ஸு, அதெல்லாம் நல்ல கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த இதெல்லாமும் வச்சுருக்கோம் நாங்கள். பெராஹரான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ப்ரொசஷன் நடக்கும் எவ்ரி இயர் கேண்டியில். கேண்டின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் அந்த டூத் ரெலிக் டெம்பிள்னு இருக்கும். புத்தாவோட டூத் ரெலிக் டெம்பிள்லேருந்து 3 ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த இது வரும், ப்ரொசஷன் வந்துட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 180 யானைகள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த 3 ஸ்ட்ரீட்டும் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாவா அந்த யானைகளை. அது அப்புறம் நிறைய டான்ஸ்லாம் இருக்கும், ஃபயர் இது இருக்கும், டான்ஸ்லாம் இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் அங்கே இருந்திருக்கேன் அந்த ஊரில், அதனால நான் பர்சனலாக அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் பார்த்து. நாங்கள் அந்த அளவுக்கு கொண்டு வராட்டாலும் ஓரளவுக்கு அந்த தீம் கொண்டு வரணுன்ற ஒரு ஆசையினால நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஊர்லேயே வாங்கின டால் பெரிய யானை வந்து வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக அந்த ப்ரொசஷன் வர மாதிரி வச்சுருக்கோம். அது ரொம்ப ஹைலைட் இந்த கொலுவில் எங்களோடதுல. மற்றபடி டால்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே என்னோட 60, அதாவது இன்னொரு ஹைலைட் என்னென்னா 60 வருஷம் 70 வருஷம் ஆன டால்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மாடு பசு கீழே இருக்கும், அது வந்து 60 இயர் ஓல்டு டால். அப்புறம் வந்து தாத்தா பாட்டி ஃபேஸ் ஒன்று வச்சிருப்பேன் நான் எங்களோட கொலுவில், அதுவும் ரொம்ப வருஷத்து டால், 60 இயர்ஸ் பிளஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் எங்களோட கொலுவில் ஒரு ஹைலைட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கோம். டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து குழந்தைகளும் கொலு வச்சிருக்கா, சின்ன சின்ன அவளுக்கு பிடிச்ச கொலு இல்லாமல் அவள் வச்சிருக்கா. ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்று நாங்கள் பார்த்து பார்த்து இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா. சரி நேர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில வந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்து நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.